இறைவன்கிட்ட போய் சேரணும். என்ன உங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு 10 ஸ்டெப்பு நான் முன்னாடி இருக்கேன், அவ்வளோதான். நான் ஏதோ பெருசாக ஏதோ அச்சீவ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் நீங்கள் நினைக்க போகிறீங்க. உங்களுக்கு முன்னாடி எத்தனை ஸ்டெப் இருக்கேன்? ஒரு 10 ஸ்டெப்பு முன்னாடி இருக்கேன், அவ்வளோதான். பசிபிக் பெருங்கடலில் ரைட் சைடு இருக்குது, ரைட் சைடு பசிபிக் பெருங்கடல்னு பிரிக்க போகிறோம் நம்ம. பெருங்கடல்னாவே கடல்னாவே கடல் தான்ப்பா, அதில் என்ன இந்த கடலில் நல்ல கடல் கெட்ட கடல் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அதுபோல் ஆன்மா என்பது அனைவருக்கும் ஒன்றுதான். இந்த உண்மையை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும் போது கோபம் வராது, கடுப்பாகாது. ஆனால் இந்த உலகத்தில் வாழ முடியாது, அதையும் சொல்லிடுறேன். வாழ முடியாதுன்னா எப்படி? பூரா வேறு ஏமாற்றுவாங்க. கண்ணுக்கு கண்ணு திருக்க தெரியும், இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் தெரியாத மாதிரியே. மறுபடியும் அடுத்த பிறவி உண்டு, அது நீங்களாச்சு, அடுத்த பிறவியாச்சு, இறைவனாச்சு, வேற எவனாவது வந்து உங்களுக்கு உபதேசம் பண்ணுவான், அவன் தலையில் கட்டிட்டு நான் ஃப்ரீயாயிருவேன். இப்போ இந்த ஜென்மத்தில் நீங்கள் தீட்சை வாங்கிட்டீங்க அப்படின்னா பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணும்போது உண்மை தெரிய வரும். உண்மை தெரிய வரும்போது உடம்பு ஹீட் ஆகும், டீஹைட்ரேட் ஆகும், மோஷனில் பிளட்டு போகும், தலை கிருகிருன்னு சுத்தும், 1000 தேனீக்கள் ஒன்றாக சேர்ந்து கொட்டுவது போல் இருக்கும். எப்படி எப்படிலாம் வலிக்கும்னு எனக்கே தெரியாது, ஏன்னா அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் உங்கள் உடம்பு வழியாக வெளியேறும், கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஏதோ ஏதோ இடத்துல ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால இன்று உங்களது காதுகளில் இந்த உண்மை வந்து விழிக்கிறது. நினச்சி பாருங்கள், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் நினச்சி பாருங்கள். டிசம்பர் மாதம் 21 முதல் 26 வரை கிட்டத்தட்ட ஒரு 6 இரவுகள் 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசி மகா யாத்ராவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். காசி, போத்கயா, கயா, அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக போறோம். தேவர்கள் கட்டிய அந்த கோவில்களில் சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போறோம். குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும், உறுதிப்படுத்தும். ஸோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்திராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிகிட்டு போக போகிறோம், விமானம் மூலியமாக வந்து போக போகிறோம். ஸோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேர ரஷ் இல்லாமல் முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். நீங்கள் ஏதோ ஏதோ இடத்துல ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால இன்று உங்களது காதுகளில் இந்த உண்மை வந்து விழுகிறது. நினைச்சு பாருங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரன் நினைச்சு பாருங்க, இப்படிலாம் ஒண்ணு இருக்குன்னு தெரியுமா அவனுக்கு? எவ்வளவு சேடான ஒரு சுச்சுவேஷன் பாருங்க. போய் நீங்க சொன்னீங்களும் போடா முட்டா பயில கிறுக்கு பயிலன்னு சொல்லிடுவான், சொல்லுவானா மாட்டானா? மென்டல் மாதிரி ஏதாவது வந்து உளறிட்டு இருக்காங்க. லூசு பயவுல ஏதாவது உருப்படியா ஏதாவது ஜாலியா பப்பு பேசு, பப்புக்கு போலாம் வா, குடிக்க போலாம் வா, சரக்கு அடிக்கலாம் வா, அதை பத்தி பேசுறானே. எப்ப பார்த்தாலும் மாயின்ற அப்படிங்கிற இப்படிங்கிற சொல்லுவாங்களா மாட்டாங்களா? எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் பாருங்க, இந்த உலகம் எவ்வளோ கஷ்டம் பாருங்க வாழ்றது. என்னஜி கரெக்டாக தானே சொல்கிறேன், இல்லை ஏதாவது தப்பாக சொல்கிறேன் நான்? இப்போ இவங்க மத்தியிலலாம் இருந்து நம்ம வாழ்ந்து இவங்களுக்கு புரிய வச்சு கொஞ்ச நேரத்தில் நமக்கு எனக்கே கண்ணில் சொல்லினா தண்ணி வந்து அழுக ஆரம்பிச்சிடும் உட்காந்து. ஏன் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க குருநாதான்னு சொல்லி எங்கள் அப்பன்ட்டு உட்காந்து அழுதுட்டு, எவ்வளோ சொன்னாலும் கேட்டே தொலைய மாட்டாங்க, கஷ்டமாக இருக்குன்னு உட்காந்து அழுதுட்டு இருப்பேன் நான். அப்புறம் ஒரு மணி நேரத்தில் நானே ரெடி ஆயிடுவேன், கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சரி ஓகே எவ்வளோ நேரம் தான் நானும் வலிக்காத மாதிரியே நடிக்கிற கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு சரி ஓகே புதுசாக போகிற மாதிரி விறப்பாகவே போய் கிளாஸ் எடுப்போம். நீங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க நான் ரொம்ப தைரியமானவன் அப்படித்தானே? ஆழ்ந்த அனுதாபங்கள். வெளியில் அவ்வளோ அப்படி தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ள ரொம்ப ரொம்ப வீக், அழுதுவேன் படார் படார்னு கண்ணில் தண்ணி வந்துடும் எனக்கு. சில நேரத்தில் கண்ணில் தண்ணி வரலாம், உள்ளே உருக ஆரம்பிச்சிடும் ஒரு கஷ்டத்தை பார்க்கும்போது. இதனாலே நான் அதிகமாக மக்களை சந்திக்கிறது இல்லை. ஏன் அவங்கள சந்திக்கும் போது அவங்க ஏதாவது சோகத்தை சொல்லுவாங்க, நானே வீக்காகி போய் உட்காந்துருக்கிறேன். இது போதாத குறைக்கு அந்த சோகத்தை வேற கேட்டு மொட்டையும் மொட்டையும் சேர்ந்துச்சா, முருங்க மரத்தில் ஏறிச்சான்னு விளங்குமா? அதனாலேயே நம்மளே சோகமாக இருக்கிறோம். இந்த சோகத்தில் உங்களுக்கு நான் தீட்சை கொடுத்து, உங்களுக்கு நான் பயிற்சி கொடுத்து, சரி ஓகே எல்லாருக்கும் இதுதான் நிலைமை. எது நிலைமை? இறைவன்கிட்ட போய் சேரணும். என்ன உங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு 10 ஸ்டெப்பு நான் முன்னாடி இருக்கேன், அவ்வளோதான். நான் ஏதோ பெருசாக ஏதோ அச்சீவ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் நீங்கள் நினைக்க போகிறீங்க. உங்களுக்கு முன்னாடி எத்தனை ஸ்டெப் இருக்கேன்? ஒரு 10 ஸ்டெப்பு முன்னாடி இருக்கேன், அவ்வளோதான். நீ ஒரு 10 ஸ்டெப்பு பின்னாடி இருக்கீங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்களும் நானும் வெவ்வேறு கிடையாது, பேர் தான் வேறு வேறு. உங்கள் எல்லாரையும் என் உடன் பிறவா சகோதர சகோதரிகளாக தான் நான் பார்க்குறேன். எல்லாரையும் அப்படி பார்க்குறேன், எல்லாரையும் அளவு கிடந்து லவ் பண்ணுறேன். கொஞ்ச நெஞ்ச லவ்லாம் கிடையாது, உங்கள் வீட்டு லவ் எங்கள் வீட்டு லவ்லாம் கிடையாது. அளவு கிடந்து லவ் பண்ணுறேன், ரொம்ப நேசிக்கிறேன் உங்க எல்லாரும். இப்ப இந்த செகண்ட் நான் ஓப்பனா ஒரு வார்த்தை சொல்றேன், இந்த செகண்ட் இறைவன் வந்து உன் உயிரை கொடு, இந்த கிளாஸ் அட்டன் பண்ண 56 பேருக்கு நான் முக்தி கொடுக்குறேன்னா முதல்ல இதை எடுத்துடுறான்னு நான். ஏன் அப்படின்னு அப்படின்னா
உங்க ஒவ்வொருவரையும் அந்த அளவுக்கு லவ் பண்ற காரணம் என்ன? நீங்களும் நானும் வேறையே கிடையாதுங்க. நீங்க தான் நினைக்கிறீங்க நீங்களும் நானும் வேற வேறனே, ஆனா நீங்களும் நானும் வெவ்வேறே கிடையாது. உடல் தான் வேறு, ஆன்மா அனைத்தும் ஒன்றுதான். எப்படி நீங்க கடல்னா பசிபிக் பெருங்கடல் பூரா பசிபிக் பெருங்கடல் தானே, ஆமாவா இல்லையா? பசிபிக் பெருங்கடல்ல ரைட் சைடு இருக்கு, ரைட் சைடு பசிபிக் பெருங்கடல் பிரிக்கவா போறோம் நம்ம? ஏ பெருங்கடல்னாவே கடல்னாவே கடல் தான். அதுல என்ன, கடல்ல நல்ல கடல் கெட்ட கடல் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது போல ஆன்மா என்பது அனைவருக்கும் ஒன்றுதான். இந்த உண்மையை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும் போது கோபம் வராது, கடுப்பாகாது. ஆனா இந்த உலகத்துல வாழ முடியாது, அதையும் சொல்லிடுறேன். வாழ முடியாதுன்னா எப்படி? பூரா வேறு ஏமாத்துவாங்க, கண்ணுக்கு கண்ணு திருக்க தெரியும், இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் தெரியாத மாதிரியே. ஏன் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னா அப்புறம் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும் வாழ்க்கையில? சுவாரஸ்யம் எல்லாம் போயிடும்ல, பொய்யிலே இருக்கிற மாதிரி. இப்போ பெரிய கொடுமை என்னன்னா, இதெல்லாம் பொய்யின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதே பொய்யில உண்மை தெரியாத மாதிரியே வாழணும். எப்போ உங்களுக்கான காலிங் வர வரைக்கும். குருஜி புரியுதா குருஜி நான் சொல்றது? எவ்வளவு கஷ்டமான வேலை. ஒருத்தன் திருடிட்டு அவங்க போறலன்னு தெரியுது, கண்ணு முன்னாடியே வந்து நடிக்கிறான், திருடாத மாதிரியே நடிக்கிறான். அப்ப நீங்க எவ்வளவு நடிக்கணும் அது தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்றதுக்கு? வாங்க வாங்க, நல்லா இருக்கு, வருமா உங்களுக்கு? மூஞ்சி முகரையும் பாரு, திருடிட்டு போயிட்டு என்னெல்லாம் பேச்சு பேசுறான்னு சொல்லி முகம் மாறும், லுக்கு மாறும், கண்ணு மாறும், மூச்சு மாறும், எல்லாம் மாறும். அதெல்லாம் ஈக்குவல் பண்ணி வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்களும் கூப்பிடணும். ஏன் கூப்பிடணும்? அந்த உறவு உங்களுக்கு வேணும்னா கூப்பிட்டு தான் ஆகணும். எத்தனை பேர் இப்ப தீட்சை வாங்க தயார் நிலையில இருக்கீங்க? என்ன வேக வேகமா கை தூக்குறீங்க? நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. பேசாம இப்படியே வாழ்ந்துட்டாலும் பொய்யிலேயே வாழ்ந்துட்டு பொய்யிலேயே செத்துறலாம். மறுபடியும் அடுத்த பிறவி உண்டு, அது நீங்களாச்சு, அடுத்த பிறவியாச்சு, இறைவனாச்சு, வேற எவனாவது வந்து உங்களுக்கு உபதேசம் பண்ணுவான், அவன் தலையில கட்டிட்டு நான் ஃப்ரீ ஆயிடுவேன். இப்ப இந்த ஜென்மத்துல நீங்க தீட்சை வாங்கிட்டீங்க அப்படின்னா பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணும்போது உண்மை தெரிய வரும். உண்மை தெரிய வரும்போது உடம்பு ஹீட் ஆகும், டீஹைட்ரேட் ஆகும், மோஷன்ல பிளட்டு போகும், தலை கிருகிருன்னு சுத்தும், காதுல இருந்து புகை வரும், ஆயிரம் தேனீக்கள் ஒன்றாக சேர்ந்து கொட்டுவது போல இருக்கும். எப்படி எப்படிலாம் வலிக்கும்னு எனக்கே தெரியாது, ஏன்னா அவ்வளவு பாவம் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் உங்க உடம்பு வழியா வெளியேறும், கஷ்டமா தான் இருக்கும். இப்ப சொல்லுங்க எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? என்னங்க கீழே இறக்க மாட்டீங்க, கைய ரெண்டு கையும் தூக்கி காட்டுறீங்க, நிஜமா தான் சொல்றீங்களா? இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா கை கீழே போட்டுக்கலாம், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். பயிற்சி பண்ணும்போது மிக 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 அதிகமான வலியை ஏற்படுத்தும். ஏன்? தேங்கி இருக்கக்கூடிய அழுக்கையும் தேங்கி இருக்கக்கூடிய கழிவையும் குச்சியை வச்சு நோண்டி எடுத்து ஃப்ரீ பண்ணி விடுவோம், அதெல்லாம் வெளியேறும். வெளியேறும் போது என்ன ஆகும், எப்படி வெளியேறும்? ஒன்பது துவாரங்கள் வழியாகத்தான் வெளியேறும். கண்ணு, மூக்கு, காது, வாய், நவதுவாரங்கள் வழியாக வெளியேறும். உடல் வழியாக வெளியேறும். தாங்கணும், தாங்க முடியுமா? தாங்கிடலாமா? நல்ல உயிரோட தானே இருக்க, செத்தா போயிட்டேன், நல்லா தானே இருக்கேன். இதுக்கு முன்னாடி பயிற்சி வாங்கினவங்களும் நல்லா தான் இருக்காங்க, செத்தெல்லாம் போகலையே. இன்ஃபேக்ட் பயிற்சி வாங்குறவங்க செத்து போறதுக்கு தயார் நிலையில இருக்கான். அப்ப டே எப்படா என்னை கூப்பிடுவீங்க, முடிச்சு விடுங்கடா, அந்த கேம் எனக்கு பிடிக்கலடா, அப்படிதான் ஆயிருக்காங்க. தயார் நிலைக்கு வந்து விட வேண்டும். வந்துடலாமா? கொஞ்சம் வலிய பொறுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கு. இந்த ஒரு ஜென்மத்திலயே முடிச்சுட்டு போயிடலாம். பல ஜென்மத்தோட கர்ம வினைகள் ஒரே ஜென்மத்துல கழிய ஆரம்பிக்கும், பிரச்சனை நிறைய வரும், ஆனா தைரியம் வரும், இறைவன் இருக்காருன்ற கான்பிடன்ஸ் வந்துடும். இல்ல தம்பி எனக்கு வந்து பிரச்சனைதான் சொல்லிட்டு நான் இங்க வந்தா, இங்க வந்தாலும் பிரச்சனை வரும்ன்றியே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது அப்படித்தான், டிசைன் அப்படித்தான் இருக்கு. இதுக்கு இடையில உங்களுக்கு வேணுங்கிற பணம் வரும், பொருளாதாரம் வரும், இதெல்லாம் வரும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் தானா வரும். ஆனா எதையும் எதிர்பார்க்காம இருக்கும்போது உங்களுக்கான நேரம் வரும்போது சீக்கிரம் நடக்கும். எதிர்பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது. அப்ப எப்படி பண்ணணும் இந்த பயிற்சியை? இந்த தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் மனித ரூபத்தில் இருப்பீங்க, ஆனால் நீங்கள் மனிதர்கள் கிடையாது, புரிந்து கொள்ள வேண்டும். உணவு முறை மெயினா நல்லா சாப்பிடணும், நல்ல உணவுகளை எடுத்துக்கணும். நல்ல உணவுனா எது? வழக்கம் போல அரிசி, கருவேப்பில, கொத்தமல்லி, ரசம், சாம்பார்னே சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உடம்பு வேலைக்கு ஆகாது. காய்கறிகளை அதிகமா, பச்சை காய்கறி சொல்லலை, குழம்புல போடுற காய்கறிகளை அதிகமா சாப்பிடணும். ஃபைபர்,
கிழங்கு வகைகள், பயறு வகைகள், தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு, கொள்ளுப்பயிறு, தானிய வகைகள் அதிகமாக சாப்பிடணும். டெய்லி சுண்டல் சாப்பிடணும். புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் சாப்பிடணும். ஏன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்க, உடம்பு உருகி தான் உள்ளொலி பெருகும். உள்ளுக்குள்ளே ஒலியை பார்ப்பீங்க. உடம்பு உருகு உருகு தான் ஒலி தெரியும். சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் வரும். மைண்ட் ரீட் பண்ணி என்னென்னமோ சக்தி வரும். இல்லை வராமல் கூட போகும், அதை விடுங்க. அப்போ உடம்பு உருகு உருகு தான் உள்ளொலி பெருகும். உள்ளொலி பெருகுன்னா உடம்பு வேணும். உடம்பு வேணும்னா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ணும். வெறும் அரிசி கருவேப்பிலை கொத்தமல்லியே சாப்பிட்டீங்கன்னா பூரா கார்போஹைட்ரேட்டு வெறும் ஃபேட்டு மட்டும்தான். உங்கள் உடம்பிற்கு தேவையான மொத்த தாது பொருள்களையும் உங்களோட நீங்கள் ஏற்றக்கூடிய தவ பயிற்சியில் இருக்கக்கூடிய உஷ்ணம் என்ன பண்ணணும் வந்து கேட்டிங்கன்னா உருக்கி எடுத்துரும். உருக்கி எடுக்கும்போது உடம்பு டேமேஜ் ஆக வாய்ப்புகள் உண்டு. டேமேஜ்னா எப்படி? கை கால் சோர்வடையும், நரம்பு வீக்காகும். அதனால என்ன பண்ணணும்னா நல்லா சாப்பிடணும். இப்பயே சொல்லிட்டேன் நான், கிளியராக சொல்லிட்டேன். ஏன்னா இது சின்ன விஷயம் கிடையாது, சக்தி வாய்ந்த பயிற்சி. ஆனால் இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, கரெக்டாக சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரகசியமும் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஒன்று, பரவச பேரானந்த நிலை அடைஞ்சிருவீங்க. ரெண்டு, இறைவனின் மிக பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைத்து விடும். ஏன், இதுக்கு துணிஞ்சவன் தான் பிஸ்தா. ஹீட் ஆகும், சில நேரத்தில் மோஷனில் பிளட்டு போகும், சில நேரத்தில் படபடப்பாக இருக்கும், ஆங்ஸைட்டியாக இருக்கும், படபடப்பாகும், ஒரு மாதிரி கிருகிருன்னு சுத்தம். இப்பயே சொல்லிட்டேன் எல்லாத்தையும். மற்றவங்கள எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பயிற்சி சொல்லித்தரதில்லை, நான் ஓப்பனாக சொல்லி கொடுத்துட்டு தான் பயிற்சி சொல்லித்தரேன். விருப்பப்படுறவங்க மட்டும் பயிற்சி வாங்கிக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதோட செஷன் முடிஞ்சது, இந்த பயிற்சியே போதும்னு சொல்லிட்டு மூச்சை கவனிக்கிற பயிற்சி மட்டும் பண்ணுங்கள், அதுவே போதும், முக்தி நிலை கொண்டு போயிருங்க. அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் உங்களுக்கு மாற்றம் நடந்துட்டு இருக்காது, உங்களுக்கு தெரியல. நீங்க பயிற்சி பண்ணதான் அது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். நான் சொன்னது புரிஞ்சுதான்? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான
அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.